ஒலிபீடியா வெளியிடும் ஒளி புத்தகம். ரோசலின் பிராங்க்ளின். குரல் ஸ்ரீதேவி செந்தில்குமார். கணிதவியல் மாணவி ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கலைக்கல்லூரி தேவகோட்டை. கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து இக்கட்டுரைக்கு பங்களித்த விக்கிபீடியர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒளி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். ரோசலின் பிராங்க்ளின் எனப்படும் ரோசலின் எல்சி பிராங்க்ளின் ஒரு பிரித்தானிய அறிவியலாளர், பயோபிசிக்ஸ் எனப்படும் உயிர் இயற்பியல் அறிஞர், வேதியியலாளர். இவர் மூலக்கூறு உயிரியல் மற்றும் எக்ஸ்ரே கிறிஸ்டோகிராஃபி என அழைக்கப்படும் எக்ஸ்கதிர் படிக வரைவி நிபுணர் என பலவகை துறைகளிலும் தனது திறமையை வெளிப்படுத்தியவர். மரபணு, வைரஸ், நிலக்கரி மற்றும் கிராபைட் ஆகியவற்றின் வடிவமைப்பை கண்டுபிடிப்பதில் பெரும் பங்காற்றியவர். பிராங்க்ளின் லண்டனில் உள்ள நோட்டிங் மலை என்ற ஊரில் 1920 ஜூலை மாதம் 25 நாள் பிறந்தார். ஒரு பணக்கார மற்றும் செல்வாக்குமிக்க ஆங்கிலேய யூத குடும்பத்தில் பிறந்தார். இவரது தந்தை எல்லிஸ் ஆர்தர் பிராங்க்ளின் லண்டனில் வணிக வங்கி ஒன்றினை தொடங்கி நடத்தி வந்தார். இவருடைய தாயார் முரியேஸ் பிரான்சஸ் வேலி. இவரது குடும்பத்தினர் பலரும் அரசில் உயர்ந்த பதவிகளை வகித்து வந்தனர். புனித பவுல் மகளிர் பள்ளியிலும் வடக்கு லண்டன் கல்லூரி பள்ளியிலும் சேர்ந்து இவர் தனது தொடக்க கல்வியை பயின்றார். லத்தீன் மற்றும் விளையாட்டுகளில் சிறந்து விளங்கிய பிராங்க்ளின் பள்ளி பருவத்திலேயே அறிவியலில் தனியாத ஆர்வத்தை காட்டினார். இவருடைய 15 வயதில் வேதியியல் ஆராய்ச்சி செய்வதே தன் வாழ்க்கையின் குறிக்கோள் என தீர்மானித்தார். அவர் சமூக சேவையில் தான் ஈடுபட வேண்டும், கல்லூரி படிப்பு பெண்களுக்கு தேவையற்றது என்று கூறிய அவருடைய தந்தையின் எதிர்ப்பையும் மீறி கேம்பிரிட்ஜில் உள்ள நியூன்ஸ்ட்ராம் கல்லூரியில் சேர்ந்து பயின்றார். 1941 BA தேர்வில் வெற்றி பெற்றார். அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பட்டதாரியானாலும் பெயருக்கு பின்னால் பட்டத்தினை போட்டுக்கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. 2 நடைபெற்ற 1941 முதல் 1942 தேம்ஸ் நதிக்கரையில் கிங்ஸ்டன் எனும் இடத்தில் அமைந்திருந்த ஆங்கில நிலக்கரி பயன்பாட்டு ஆய்வு நிறுவனத்தில் பணியாற்றினார். இங்கு எக்ஸ்கதிர்கள், விளிம்பு வளைவு படிகவியல் மூலம் நிலக்கரியின் மூலக்கூறின் அமைப்பை கண்டுபிடிக்கும் வழிமுறையை உருவாக்கினார். இதன் அடிப்படையில் இவருடைய ஆய்வை அமைத்து கொண்டார். தொடர்ந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு 1945 முனைவர் பட்டம் பெற்றார். 1951 லண்டனில் மன்னர் கல்லூரியில் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் உயிர் இயற்பியலாளர் பிரிவில் ஜான் ரேண்டல் என்ற அறிவியல் அறிஞரின் ஆய்வு உதவியாளராக பணியாற்றினார். அதே சமயம் தனிப்பட்ட முறையில் கரைசல்களில் உள்ள புரதங்கள், கொழுப்புகளின் எக்ஸ்கதிர் விளிம்பு விளைவின் உதவி கொண்டு அறிவதற்கான ஆய்வுகளில் ஈடுபட்டிருந்தார். இந்த ஆராய்ச்சியில் இருவருக்கு கிட்டிய இந்த முன்னறிவை அறிந்தே ரேண்டல் DNA இழையின் அமைப்பை பற்றி ஆராயும்படி பிராங்க்ளினை கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வுகளுக்கு மொரிஸ் வில்கிஸ் என்பவரும் இவருடைய ஆய்வு மாணவர் ராமண்ட் கோசிங் என்பவரும் உதவி புரிந்தனர். எக்ஸ்ரே கதிர் குழாயும் மற்றும் நுண்மையான புகைப்பட கருவியும் வில்கின்ஸ் மூலம் கிடைத்தது. எக்ஸ்கதிர் ஆராய்ச்சியில் இருந்த முன்னறிவே பிராங்க்ளினை மரபணு அமைப்பை ஆராயும் அறிவியல் அறிஞர்களுடன் பணியாற்ற வழிகோலியது. மரபணு 1898
ஜோஹன் மீச்சர் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. என்றாலும் 20th century மரபணுவின் சரியான வடிவம் கண்டுபிடிக்கப்பட்டது. ரோசலின் பிராங்க்லினின் ஆராய்ச்சியே இதற்கு அடித்தளமாக அமைந்தது. பிராங்க்லின் 1951 to 1953 வரை மரபணு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு மரபணுவின் பதிப்பை எக்ஸ் கதிர்களின் விளிம்பு விளைவு படிகவியல் மூலம் படம் பிடித்தார். இந்த படங்களை பிராங்க்லின் அனுமதி பெறாமலேயே வில்கின்ஸ் வால்சர்ஸ்க்கு காண்பித்தார். வாட்சன் கிரிக் ஆகிய இருவரும் மரபணு வடிவத்தை கண்டறியும் ஆய்வில் அப்போது ஈடுபட்டிருந்தனர். மரபணு இழை சுருள் வடிவம் கொண்டது என்பதனை மெய்ப்பிக்க மிகச்சிறந்த ஆதாரம் பிராங்க்லின் எடுத்த படமே என அவர்கள் உணர்ந்தனர். அதனை பயன்படுத்தி அவர்களின் ஆராய்ச்சியை தொடர்ந்தனர். இந்த ஆராய்ச்சிகளில் அவர்கள் பெற்ற வெற்றியின் அடிப்படையில் வாட்சன் கிரிக் வில்கின்ஸ் ஆகிய மூவரும் பின்னால் நோபல் பரிசு வழங்கப்பட்டது. தனது சூழ்நிலை காரணமாக பிராங்க்லின் லண்டனில் உள்ள பர்பெக் கல்லூரியில் சேர்ந்து தனக்கென்று ஒரு ஆய்வு குழுவை உருவாக்கி தன்னுடைய பழைய ஆய்வுகளை தொடர்ந்தார். வைரஸ்களை பற்றி ஆய்வுகளில் ஈடுபட்டிருந்தார். 5 years 17 ஆய்வறிக்கைகளை வெளியிட்டார். ஆய்வின் பொருட்டு அமெரிக்கா சென்றபோது பிராங்க்லினுக்கு கருப்பை புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தன்னுடைய ஆய்வுகளை இடையே 3 times அறுவை சிகிச்சை மற்றும் பல சிகிச்சைகளை மேற்கொண்டும் உடல் நலம் தொடர்ந்து பாதிப்படைந்தது. சிகிச்சை பலனின்றி அவருடைய 37th 1958 பிராங்க்லின் மரணமடைந்தார். வாட்சன் அவருடைய ஆராய்ச்சியை பற்றி நூல் வெளியிட்ட போது மரபணு கண்டுபிடிப்பில் ரோசலின் பிராங்க்லின் பற்றி எழுதாமல் தவிர்த்தார். ஆனால் பின்னர் ஒரு சமயம் கிரிக் இதே கண்டுபிடிப்பை எட்ட பிராங்க்லின் இன்னும் 2 feet மட்டும் எடுத்து வைக்க வேண்டியிருந்தது என்று எழுதியிருந்தார். புகைப்படத்தை வாட்சனுக்கு தந்த வில்கின்ஸ் மட்டுமே நோபல் பரிசு பெற்ற போது பிராங்க்லின் பற்றி குறிப்பிட்டு பேசினார். வாட்சன் கிரிக் மற்றும் வில்கின்ஸ் மூவரும் 1962 நோபல் பரிசு கிடைத்த போது பிராங்க்லின் 4 years ஆகியிருந்தன. நோபல் பரிசு பரிந்துரை விதிகளின்படி 3 people மேல் ஓர் ஆராய்ச்சிக்கு பரிசு வழங்க அனுமதி இல்லை. மேலும் இறந்த பிறகு ஒருவருக்கு நோபல் பரிசு வழங்கும் வழக்கமும் கிடையாது. இதனால் ரோசலின் பிராங்க்லினுக்கு நோபல் பரிசு கிடைக்காமலேயே போயிற்று. பிற்காலத்தில் ரோசலின் பிராங்க்லினுடன் பணிபுரிந்தவர்களும் அவருடைய நண்பர்களும் பற்பல ஆராய்ச்சிகளின் போது அவர் எழுதிய குறிப்பேடுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து பிராங்க்லினை உலகறிய செய்தனர். மரபணுவின் வடிவத்தை கூட்டாக அன்றி தனியொரு பெண்ணாக உழைத்து கண்டறிந்ததை உலகம் புரிந்து கொண்டது. பிராங்க்லினை போற்றும் வகையில் இவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் 2004 சிக்காகோ மருத்துவ பள்ளி எனும் பெயரை மருத்துவம் மற்றும் அறிவியலுக்கான ரோசலின் பிராங்க்லின் பல்கலைக்கழகம் ரோசலின் பிராங்க்லின் யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் அண்ட் சயின்ஸ் என்று மாற்றி அமைத்தனர். இது மட்டுமல்லாமல் இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் பல ஆராய்ச்சி கூடங்கள் மற்றும் உயர்கல்வி நிலையங்கள் இவருடைய பெயர் சூட்டப்பட்டது.